வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஸ்ரீமதே அலர்மேல் மங்கானாயிகா சமேத ஸ்ரீநிவாச பரப்ரஹ்மனே நமஹ. ஸ்ரீமதே புண்டரீகவள்ளி நாயிகா சமேத கோவிந்தராஜ பரப்ரஹ்மனே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் திவ்யதேச வைபவங்களிலே என்றும் திருமலை என்றும் சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை பற்றின அனுபவம், முதல் கட்டமாக நம்முடைய ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் இந்த திருவேங்கடமலை விஷயமாக அருளி செய்த கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரத்தினுடைய அனுபவம். கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, தின்னமிது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழிதென்ன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. இது சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்திலே அருள் செய்ததான திருவேங்கடமலை விஷயமான பாசுரம். இந்த பாசுரத்திலே ஒரு ஒரு அடியும் வெறுப்பு வெறுப்பு அப்படின்னு முடியறத பாக்குறோம். வெறுப்பு அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா மலை அப்படின்னு அர்த்தம். இதனால என்ன தெரிகிறது, சுவாமி இந்த பாசுரத்தாலே திருவேங்கடமுடையானை சேவிப்பதை விடுத்து இந்த திருமலையையே சேவிக்கிறார். தம்முடைய சம்ஸ்கிருத ஸ்தோத்திரமான தயாசதகத்திலும் கூட பிரபத்தியே தம் கிரிம் பாயகான்னுட்டு முதல்ல இந்த மலையைத்தான் சுவாமி சரணாகதி பண்ணினார், அதுவும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகையினாலே மலையையே சுவாமி வர்ணித்து மலையையே தொழுது மலையையே சரணாகதி பண்றதா இந்த பாசுரத்துல நாம பார்க்க முடிகிறது. முதல்ல இந்த பாசுரத்துக்கு சாதாரணமான ஒரு அர்த்தத்தை பார்த்துட்டோமானா மேலும் இதை நன்னா ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கும். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கண்ணன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய மலை. ஏன்னா அந்த மலைக்கு மேலதான பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார், பெருமாளுடைய திருவடிகள் இருக்கின்றன. அதனால இந்த மலையானது எம்பெருமானுடைய திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்கின்றது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். கடுவினையர் இரு வினையும் கடியும் வெறுப்பு, மகா பாபிகளான நம் போன்றவருடைய இரு வினைகள், பாபம் என்ன புண்ணியம் என்ன, இந்த இரு வினைகளையும் கூட இந்த மலையானது ஒழிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். தின்னம் இது வீடென்ன திகழும் வெறுப்பு, வீடு அப்படின்னா மோட்சம் பரமபதம், சாட்சாத் இந்த மலையே பரமபதமாக திகழ்வது, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, எத்தனையோ ஆச்சரியமான தெளிந்து ஓடக்கூடிய பல புண்ணிய தீர்த்தங்கள் இந்த மலையிலே செறிந்து கிடக்கின்றன, எக்கச்சக்கமான புண்ணிய தீர்த்தங்களை தன்னகத்தே கொண்ட மலை, புண்ணியத்தின் புகழ் இதென்ன புகழும் வெறுப்பு, புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்ததான ஒரு தர்மமே இங்கதான் வாசம் பண்றதோ அப்படின்னு சொல்லும்படியா எத்தனையோ புண்ணியங்கள் நிறைந்த பூமியாக இந்த மலை திகழ்கிறது, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. இங்க பொன்னுலகு அப்படின்ற பதத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு பொருள் கொள்ள வேணும். ஸ்ரீவைகுண்டத்திலே மோக்ஷ தசையிலே நமக்கெல்லாம் என்ன அனுபவங்கள் கிடைக்குமோ அத்தனை அனுபவங்களும் கூட இந்த மலை மீது இப்போதே கிடைக்கும்படியான ஒரு மலை. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, விண்ணவர் அப்படின்னா தேவர்கள்னு வச்சிருந்தாலும் சரி நித்தியசூரிகள்னு வச்சிருந்தாலும் சரி, இவாளும் இந்த மலை மீது ஒரு பக்தியோட இந்த மலையின் மீது ஒரு ஆசையோட இறங்கி வந்து மலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் மலையையும் அனுபவிக்கிறார்கள். நம்ம போல மலைக்கு கீழே இருக்கிறவாலும் மலை மேல ஏறி போய் பெருமாள் அனுபவிக்கிறோம். அதனாலே விண்ணவரும் மன்னவரும் மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய நாம் எல்லாமும் கூட விரும்புகின்ற மலை. இப்படி வெறுப்பு 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 வெறுப்புன்னு பேரை சொல்லாம வெறும மலை 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 மலைன்னு சொல்லிட்டு வந்தார், அனானிமஸா சொல்லிட்டு வந்தார். இப்போ அந்த மலை எது அப்படின்னு சாதிக்கிறார். வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே, அந்த மலைக்கு என்ன பெயர் தெரியுமோ, வேங்கட மலைன்னு பெயர், திருவேங்கட மலை, வேங்கட வெற்பு. அது எப்பேற்பட்ட மலை தெரியுமா, விளங்கக்கூடிய மலை. பெருமாள் எப்படி ஸ்வயம் பிரகாசனோ தானே பொழிகின்றானோ திகழ்கின்றானோ, இன்னொருத்தர் சொல்லித்தான் பெருமாளை பத்தி தெரியணும்ன்றது இல்லை, இன்னொருத்தர் சொல்லித்தான் பெருமாள் பிரகாசமானோன்றது இல்லை,
இன்னொன்னுத்த கொண்டுதான் பெருமாள் பிரகாசமானோன்றது இல்லை, தனக்குத்தானே பொழிபவன், திகழ்பவன், விளங்குபவன், சுடர் விடுபவன் எம்பெருமான். அதனாலே எம்பெருமானுக்கு ஈஸ்வரனுக்கு ஸ்வயம் பிரகாசன் அப்படின்றதா திருநாமம். அந்த மாதிரி இந்த மலையும் கூட விளங்கும் மலை, இந்த மலையினுடைய தெய்வீகத்தன்மையானது மலையை சேவித்த மாத்திரத்திலேயே நமக்கு புலப்படும். அப்பேற்பட்ட இந்த மலை வேத வெறுப்பு, வேதமலை, வேதமே மலையாக திகழ்கிறது அப்படின்றதா சுவாமி சாதிக்கிறார். இது சாதாரணமான மேலோட்டமான அர்த்தம். இப்பொழுது ஒன்னொன்னா அனுபவிக்கலாம். வெறுப்பு அப்படின்னா மலைன்னு பார்த்தோம், ஏன் இங்க சுவாமி பெருமாளை சேவிக்காம மலையை சேவிக்கிறார் அப்படின்னு யோசித்து பார்த்தால், பெருமாளுக்கு என்னென்ன மகிமைகள், பெருமைகள், பிரபாவங்கள்லாம் உண்டோ அது அத்தனையும் இந்த திருவேங்கட மலைக்கும் உண்டு. பெருமாள் வேற, மலை வேற இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமாளே தான் மலை, மலையே தான் பெருமாள். ஆகையினாலே சுவாமி மலையினுடைய மகிமையை நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார்கள் எல்லாம் கூட மலையை மட்டுமே சேவித்து பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாசுரங்களை பத்தி எல்லாமும் பார்க்க போறோம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு அப்படின்னு திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சாதிக்கிறார். மலையே திருவுடம்பு, இந்த திருவேங்கட மலையே எம்பெருமானுடைய திருவேணி, எம்பெருமானே மலையாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே மலை வேற, பெருமாள் வேற கிடையாது. சுவாமி வேத வெறுப்புன்னு சாதித்தார். அதாவது வேதங்கள் என்ன சொல்றது, யார பரதெய்வமா பரதத்துவமா காட்டி கொடுக்கிறது, சாக்ஷாத் திருமகள் கேள்வனான, ஒரு க்ஷணம் கூட பிராட்டியை விட்டு பிரியாதவனான எம்பெருமானை ஜெகத்காரணமாக பரம்பொருளாக பரதத்துவமாக வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்போ இந்த மலை வேதம்னு சொன்னா, வேதமே இங்க மலையா இருக்குன்னு சொன்னா, இந்த மலையும் அந்த காரியத்தை பண்ண வேணுமா இல்லையா? ஆமாம் பண்றதே. வேதம் நமக்கு பரோட்சமா எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படின்றத காட்டி கொடுக்கிறது. அந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா மகான்களான ஆச்சாரியர்களினுடைய தயவு தேவைப்படுகிறது. அவளுடைய அனுகிரகத்தினாலும் அவ சாதிக்கிற விஷயங்களை கொண்டும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது எத்தனை தூரம் அனுபவிக்க முடிகிறதுன்றது அவளுடைய பாத்தம். ஆனால் இந்த வேதம் மலையா இருக்கக்கூடிய வேங்கட வெறுப்பு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்றத காட்டி கொடுக்கிறது யாருக்கு புரியல? பார்க்கிற எல்லாருக்கும் புரியறது, பிரத்யக்ஷமா காட்டி கொடுக்கிறது. பெரியாழ்வார் சாதிக்கிறார், வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனே. வேதத்தினுடைய சாரமானது வேதாந்தம். அந்த வேதாந்தம் ஒரு பெரிய கட்டடம், ஒரு பெரிய மாளிகை. அந்த கட்டடத்தினுடைய உச்சியிலே, அந்த மாளிகையினுடைய உச்சியிலே ஆச்சரியமா ஒரு விளக்கு எரிஞ்சின்றிருக்கிறது. அந்த விளக்கினுடைய பிரகாசத்தினாலே அந்த மாளிகைக்கு மட்டுமல்லாமல் மாளிகையை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் கூட ஒளி பரவுகிறது. அதனால் அந்த மாளிகை ஒளிகிறது. சொல்ல போனா அந்த விளக்கு மாத்திரம் அங்க இல்லைன்னா அந்த மாளிகை யாரு கண்ணுக்கும் தெரிய போறதில்லை, அதனுடைய பிரபாவம் யாருக்கும் தெரிய போறதில்லை. அப்படி வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு, இந்த வேதாந்தம் அல்லது வேதம் அதை ஒரு மாளிகையாக கொண்டா அதன் மேல் யார் பொழிகிறார்கள் அப்படின்னா, லக்ஷ்மி விசிஷ்டனான பிராட்டியுடன் கூடியவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பொழிகிறான் அப்படின்னு பெரியாழ்வார் சாதித்தார். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனே. அந்த எம்பெருமானை விஷ்ணு சித்தனாகிய பெரியாழ்வார் ஆகிற நான் பாசுரங்களாலே வடித்தேன், விரித்துரைத்தேன் அப்படின்றதா சாதிக்கிறார். அதையேத்தான் பாஷ்யகாரரும் ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்திலே சாதித்தார். ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. ஸ்ருதி சிரசி, ஸ்ருத்தின்னா வேதம், ஸ்ருதி சிரம் அப்படின்னாக்க உபனிஷத்துக்கள், அதன் மேலே விளங்கக்கூடியவன் யாரு அப்படின்னா பிரம்மமாகிற ஸ்ரீனிவாசன் அப்படின்னு யார சொல்றக்கார். வேற எந்த எம்பெருமான்களையும் சொல்லவில்லை. விபவாவதார எம்பெருமான்களையோ, அர்ச்சாவதாரத்திலே வேறு எம்பெருமான்களையோ கூட சுவாமி எம்பெருமானார் இங்கே கொண்டாடவில்லை. ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசன், பிரம்மமாயிர ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் அப்படின்ற சப்தத்துக்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, தாயாரோடு சேர்ந்து சொல்லப்பட்ட சப்தம். தனியா தாயார சொல்லி தாயார முன்னிட்டு இந்த பெயரை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லாதபடிக்கு ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மியோடு சேர்ந்து வசிப்பவன், லக்ஷ்மியினுடைய வசிப்பிடமானவன் அப்படின்னு எல்லாம் பல அர்த்தங்கள்ல இந்த ஸ்ரீனிவாச சப்தமானது உசத்தி. இங்கு வேற ஏதானும் பேரை சொல்லி இருந்தா பிராட்டியையும் சேர்த்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொன்னபடியினாலே பெருமாளும் பிராட்டியுமாகிற அந்த இரட்டை, அந்த துவயத்தைத்தான் சுவாமி இங்க கொண்டாடுறார். அத ஆச்சரியமா சுவாமி ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகமா அமைத்த. அப்படி வேதமாகிற இந்த திருவேங்கட மலை
வேதத்திலே சொல்லப்படுபவனான பரதத்துவமாகிற திருவேங்கடமுடையானை ஸ்ரீனிவாசனை நமக்கெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறது. அதனால இது வேதவெறுப்பு, வேதமலை. அதுபோக திருவனம் தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் அவரே இந்த மலையா சயனிச்சின்றிருக்கார் அப்படின்னும் புராணம் சொல்றது. திருவனம் தாழ்வானாகிற ஆதிசேஷன் அப்படி தன்னுடைய பருத்த சரீரத்தை கொண்டு சயனிச்சின்றிருக்கார். பல மைல் தூரம் நீளமும் பல மைல் தூரம் அகலமும் கொண்ட அந்த பெரிய மலை, ஒரு மலைத்தொடர், சேஷாச்சல மலைத்தொடர் அப்படின்னுட்டு பெரிய மலைத்தொடர், பல நூறு கிலோமீட்டர்ஸ்க்கு போகக்கூடிய மலைத்தொடர் அது. அந்த மலைத்தொடரனுடைய தலைபாகம் திருவேங்கடமாகவும், மத்திய பாகம் அதாவது வயிற்றுப்பகுதி அகோபிலமாகவும், வால்பாகம் ஸ்ரீசைலமாகவும் இருக்கிறது அப்படின்னு புராணமே தெரிவிக்கிறது. அப்பேற்பட்ட மலை அனந்தாழ்வானுடைய அம்சமமாகவும் திகழ்கிறது. இன்னொன்னு, சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே சாதிப்பது போல, பிரபத்தியே தம் கிரிம் பிராயகா ஸ்ரீனிவாச அனுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். எம்பெருமானுடைய தயைன்னு சொல்லக்கூடிய கருணையானது அப்படி கருப்பஞ்சாற்று பெருக்கு போலே பிரவகித்து, இந்த கரும்பு சாறு என்ன ஆயிடுத்துன்னா நிறைய பிரவகித்து பெரிய அளவில கட்டியா சாலிட் ஃபார்ம்ல மாறி போய் இந்த மலையாக திகழ்கிறது. ஆக இந்த மலை சாட்சாத் பெருமாளாகவும் ஆகிறது, சாட்சாத் வேதமாகவும் ஆகிறது, சாட்சாத் ஆதிசேஷனாகவும் ஆகிறது, சாட்சாத் எம்பெருமானுடைய தயையின் ரூபமாகவும் ஆகிறது. சுவாமி தயை அப்படின்னு சொல்றோம், தயாதேவின்னு சொல்றோம். இப்ப ஸ்ரீனிவாசன்னா கண்ணால பாக்குறோம், இவர் தான் பெருமாள்னு தெரியறது. கண்ணன்னா எப்படி இருப்பான்னு தெரியும், ராமன்னா எப்படி இருப்பான்னு தெரியும். இந்த தயாதேவி தயைன்னு சொல்றமே, அவ எப்படி இருப்பான்னு தெரியுமா அப்படின்னா, திருவேங்கடமலையை காட்டி இதுதான் தயாதேவின்னு சொல்லலாம். தயாதேவியே திருவேங்கடமலையாக உடைகிறாள் அப்படின்றதா சுவாமி தேசிகனுடைய அனுபவம். ஆதிவன் சடகோபஸ்வாமியினுடைய சிஷ்யரான பத கவிதா பிதாமகர் அப்படின்ற விருதம் கொண்ட சுவாமி அன்னமாச்சாரியர் தெலுங்கு பாஷையிலே 32,000 கீர்த்தனைகளுக்கும் மேல் பாடி திருவேங்கடமுடையான் அகோபிலன் ரிசிம்மன் இவாளை எல்லாம் தன்னுடைய பாடல்களாலே மகிழ்வித்த அந்த மகானுபாவர் பரம ஸ்ரீ வைஷ்ணவர் வைதிகோத்தம சார்வபௌமர் அந்த சுவாமி. அவரும் தெலுங்குல இந்த திருமலை சாட்சாத் கண்ணுக்கு தெரியக்கூடிய வைகுண்டம் அப்படின்றதா சாதிக்கிறார். கட்டதுரா வைகுண்டமோ, கண்ணுக்கு தெரியக்கூடிய வைகுண்டம் இது. இது சாதாரண மலை கிடையாது, பூமியில இருக்கிற மத்த மலைகள் மாதிரி சாதாரண மலை கிடையாது, கண்ணெதிர தெரியக்கூடிய வைகுண்டம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த பாட்டுல இந்த மலையருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிண்டு வரச்ச, வேதமுலே சிலலை வெலசி நதி கொண்டா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது வேதங்களே இங்கு சிலைகளாக கற்களாக மாறி மலையாக மாறி இருக்கின்றன. இந்த மலை வேற, வேதம் வேற கிடையாது. வேதத்திலே சப்த காண்டங்கள்னு பார்க்கிறோம், இந்த மலையும் சப்தகிரி. வேதத்திலே 7 காண்டங்கள் இருப்பது போல இந்த மலையும் 7 மலைகளாலே ஒரு செயின் போல அமைக்கப்பட்ட மலைத்தொடர். ஆகையினாலே வேதம் வேற, இது வேற கிடையாது. சரி, வேதம் அப்படின்னா அங்கு பரபிரம்மம் எது, பரதத்துவம் எதுன்னு நிர்தாரணம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். வேதமானது பரம்பொருளை காட்டி கொடுக்க வேணும். இந்த மலை வேதம்னு சொன்னா பரம்பொருளை காட்டுறதான், காட்டுறது மேல நின்று இருக்கிற திருவேங்கடமுடையான் தான் பரம்பொருள் அப்படின்னு பார்த்தோம். அது போதுமா சுவாமி? வேதத்துல எல்லா தேவதைகளையும் பத்தி சொல்லியிருக்கே, அப்போ இந்த மலையே வேதம்னு பார்த்தா எல்லா தேவதைகளும் அந்த மலையில இருக்க வேணாமா அப்படின்னா, அதையும் அன்னமாச்சாரிய சுவாமி சாதிக்கிறார். சகல தேவதலு மிருக ஜாத்துளை சரிஞ்சே கொண்டா, எல்லா தேவதைகளும் இந்த மலை மேல இருக்கிற ஆசையிலையும் பக்தியிலையும் இந்த மலையில மேல நின்றுருக்கிற திருவேங்கடமுடையான சேவித்து தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ள வேணும், தங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்ற ஆசையிலையும், யாரு கண்ணுக்கும் தெரியாம ஏகாந்தமா பெருமாளை அனுபவிக்கணும்ன்றதுக்காக மிருக ஜாதிகளாக ஒரு ஒரு தேவதையும் ஒரு ஒரு மிருகமா மாறி இந்த மலை மேல அப்படியே வந்து உலாத்தின் இருக்கா அப்படின்றதா சுவாமி சாதிக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோமானா, பிருகு மகர்ஷி பிரம்மாவினுடைய சத்தியலோகம், எம்பெருமான் இருக்கக்கூடிய தேசம் கைலாயம், இந்த மூணு இடத்துக்கும் போனார். யாருக்கு சத்துவகுணம் அதிகம்னு சோதிக்கிறதுக்காக போனார். இதுல மூணு பேருமே தோத்து போயிட்டான்னு சொல்லணும் அவரிடத்துல. அப்ப என்னாச்சு, எம்பெருமானுடைய திருமார்பிலே இந்த பிருகமகர்ஷியானவர் எட்டி உதத்தபடியினாலே பிராட்டி கோச்சுண்டு கீழே வந்துடுறா. அப்போ பிராட்டி அடையணும்ன்றதுக்காக பெருமாளும் கீழே வந்துடுறார். இதெல்லாம் விவரமா ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். அப்போ பெருமாள் பசியோடு இருக்கிறபடியினால அவருக்கு பால் புகட்டணும் அப்படின்றதுக்காக பிரம்மாவும் ருத்ரனும் பசுவும் கண்ணுமா மாறி பெருமாள் கண்ணை மூடிண்டு நிஷ்டையில இருந்த ஒரு புற்று,
அதாவது பெருமாள் கண்ணை மூடி தியானத்துல நிஷையில இருந்துட்டே இருக்கார். பல வருஷங்களாயிட்டு அப்படியே பெருமாள் பேர்ல மண் மூடி புத்து மூடித்து அந்த புத்துனுடைய வாயில போய் இந்த பிரம்மான்னு சொல்லக்கூடிய பசுவானது தன்னுடைய பாலை தானே சொரியும். அந்த பாலானது எம்பெருமானுடைய திருவாய்க்கு சென்று அது பெருமாளுக்கு ஆகாரமா ஆச்சு. இது வெங்கடாச்சல மகாத்மியத்திலே இந்த தேவதைகள் எல்லாம் கூட மிருக ஜாதிகளாக மாறி மலையிலே சஞ்சரிக்கிறார்கள் அன்னமாச்சாரிய சுவாமி சாதித்ததற்கு ஒரு சின்ன உதாரணம். இன்னும் எத்தனையோ கதைகள் உண்டு. அப்படி பெருமாளே மலை, வேதமே மலை, ஆதிசேஷனே மலை, தயாதேவியே மலை, இப்படி எந்த விதத்திலே பார்த்தாலும் பெருமாளாகட்டும், வேதமாகட்டும், ஆதிசேஷனாகட்டும், தயாதேவியாகட்டும், எல்லோரும் நம்மால் வணங்கப்பட வேண்டியவர்கள், நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கும் பூஜைக்கும் உரியவர்கள். இவா நாலு பேருமே நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தரக்கூடிய சக்தியும் சாமர்த்தியமும் உடையவர்கள், நமக்கு தெய்வங்கள், உத்தேசியர்கள். ஆகையினாலே எப்படி எடுத்துண்டாலும் இந்த மலை நமக்கு சேவிப்பதற்கு உரியதாக ஆகிறது. திருவேங்கட மலைக்கு போறோம், மலை மேல ஏறி போய் பெருமாளை சேவித்தாதான்னு கிடையாது. நம்ம திருப்பதி கிட்ட நெருங்குறச்ச எப்ப மலை கண்ணுல படுறதோ அதுவே பெருமாள் சேவைதான். முதல்ல நம்ம கண்ணுல மலை படுறச்சையே கையை கூப்பிக்கணும் அப்படின்றது சம்பிரதாயம். அந்த ஊரிலே நித்தியவாசம் பண்ணுபவர்களும் கூட தினமும் மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை, மலையை சேவிச்சுண்டாலே போறும். இதை சுவாமி தேசிகனே தயாசதகத்துல ஆச்சரியமா சாதித்திருக்கார். ஆகையினால இந்த மலையே பெருமாளா இருக்கிறபடியினால மலைய சுவாமி இங்க கொண்டாடுறார். இப்போ இந்த மலையினுடைய பெருமையை பார்ப்போம். மலைக்கு என்ன பெயர்? திருவேங்கடம் அப்படின்னு ஆழ்வார்கள் சாதிக்கிறார். சம்ஸ்கிருதத்திலே நிறைய பெயர் உண்டு. இந்த திருவேங்கடம் அப்படின்ற பெயரை மாத்திரம் எடுத்துட்டோம்னா வேங்கட சைலம், வேங்கடாச்சலம் அப்படின்னு எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே திருநாமங்கள் பார்க்கிறோம். வேங்கடம் அப்படின்னா என்ன? வேம் கடயதி இதி வேங்கடஹா. வேம் அப்படின்னா பாபங்கள், கடயதி அப்படின்னா நாசயதி, அதாவது புசுக்கிறது, எரிச்சுடுறது, இல்லாம பண்றது. எந்த மலையானது அத்த சேவித்த மாத்திரத்தினாலேயே சேவிக்கிறவாளுடைய பாபங்களை எல்லாம் புசுக்கி விடுகிறதோ, எரித்து விடுகிறதோ, இல்லாமல் செய்து விடுகிறதோ, அந்த மலைக்கு வேங்கட மலை, வேங்கடாச்சலம், வேங்கட சைலம், வேங்கடாதிரி, வேங்கடகிரி அப்படின்னு எல்லாம் பெயர். இதை யார் சொல்றா? புராணத்துல சாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, புராணம் சாதிக்கிறது நம்முடைய பாபங்களை இந்த மலை புசுக்கி விடுறது மாத்திரம் இல்லாம நமக்கு தேவையான ஒரு ஐஸ்வர்யம் முதலான நல்ல பலன்களை எல்லாம் கூட இந்த மலையே நமக்கு அனுகிரகம் பண்றது அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. வேங்காரோ அமிர்த பீஜம் தூ கடம் ஐஸ்வர்ய முச்சதே அமிர்த ஐஸ்வர்ய சங்கத்வாத்து வெங்கடாத்ரி ரீதி ஸ்மிருதா. பாபங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் வேண்டிய ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தருவதான் அப்படின்னாலே இந்த மலையே பெருமாள் தான். பெருமாள் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்குகிறான். எதனால பெருமாளினுடைய அர்ச்சா திருமேனிக்கு சுபாசிரியம்னு பெயர்? நாம் அவனை ஆசிரியத்தோமானா, அர்ச்சா திருமேனியை சேவித்தோமானா, சேவித்த மாத்திரத்திலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் போறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு வேண்டிய இகலோக பலன்களும் கிடைக்கின்றன. அது போக அந்த எம்பெருமானிடத்திலே நாம் ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ற பொழுது நமக்கு வீடுன்னு சொல்லக்கூடிய மோட்சமும் கிடைக்கிறது. இப்படி எம்பெருமானுடைய திருமேனி எப்படி எல்லாவற்றையும் நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கிறதோ, நமக்கு தேவையில்லாதவற்றையெல்லாம் அழிக்கிறதோ, அதே காரியத்தை இந்த மலையும் பண்ணுகிறபடியினாலே இந்த மலையும் சாட்சாத் எம்பெருமான் தான் அப்படின்றதா இந்த பவிஷ்யோத்தர புராணமானது நமக்கு எல்லாம் கூட காட்டி கொடுக்கிறது. இது ஆழ்வாரும் சாதிக்கிறார். வேம் கடன்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கட துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே அப்படின்றதா திருவாய் மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிறார். வேம் கடன்கள், கடன்கள் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். வேம் கடன்கள் அப்படின்னா கடன்கள் வெந்து போகும் எப்போ இந்த திருவேங்கட மலையை சேவித்தால். என்ன கடன்கள்? வேதம் சொல்றது ஜாயமானோவை பிராமணஹா திரிபிகி ருணவா பவதி. பிராமணனோ இல்ல ஒரு திரைவர்ணிக்கனோ பிறக்கிறச்சேயே மூன்று விதமான கடன்களோட பிறக்கிறான். தேவர்களுக்கு பட்ட கடன், ரிஷிகளுக்கு பட்ட கடன், பித்ருக்களுக்கு பட்ட கடன், மூணு வகையான கடன்களோட பிறக்கிறான். இவன் யக்ஞோபவீத தாரணம்னு சொல்லக்கூடிய உபநயனத்தை பண்ணிக்கொண்டு வேத அத்தியனம் பண்ணினானா, இவன் பண்ணக்கூடிய வேத அத்தியனத்தின் மூலமாக அந்த வேதத்தை லோகத்திலே நடமாட செய்த ரிஷிகளுக்கு இவன் பட்ட கடனை அடைக்கிறான். அதுபோக யாக யஜ்யங்கள்,
வைஸ்வதேவாதி கர்மாக்கள் இதையெல்லாம் பண்ணுவதாலே தேவர்களுக்கு இவன் ஆகாரம் தருகிறான். அதனால இவனுடைய வாழ்வுக்கு தேவையான ஆகாரம் முதலான எல்லாவற்றையும் தரக்கூடிய தேவர்களுக்கு இவன் பட்ட கடனை அடைக்கிறான். இன்னொன்னு, இவன் இந்த பூமியிலே தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவனுடைய பித்ருக்கள், அவளுக்கு இவன் சார்தம் பண்றான். அப்ப இவனோட நின்று போயிடாம காலத்துக்கும் அந்த சார்தமானது தொடர்ந்து நடக்க வேணும்னா இவனுக்கு சந்ததின்னு ஒண்ணு ஓணுமோ இல்லையோ. அதனால தகுந்த வயசுல நல்லதா ஒரு பொண்ணை பார்த்து இவன் கல்யாணம் பண்ணிண்டு தார்மீகமான ரீதியிலே இவனுக்கு குழந்தையும் பிறந்து இவன் காலத்துக்கு பிறகு அந்த குழந்தையானது தொடர்ந்து பித்ருகர்மாக்களை செய்து வந்ததானால் இவன் பித்ருக்களுக்கு பட்ட கடனையும் தீர்க்கிறான். ஆக இந்த மூன்று விதமான கடன்களும் கூட தீர்கின்றன. எப்போ இந்த மலையை சேவித்த மாத்திரத்திலே ஆழ்வார் சொல்றார், வேம் கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கட துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. இந்த மலைக்கு வாங்கோ, மலையை சேவிங்கோ, மலைக்கு மேல இருக்கிற பெருமாளை சேவிங்கோ, ஒன்னும் பெரிய காரியம் பண்ண வேண்டாம் சுவாமி, வேங்கட துறைவார்க்கு நமகா, இந்த மலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் சீனிவாசன் இருக்கிறானே அவனுக்கு நமகா, எல்லாமே அவனுடையது என்னுடையது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சரணாகதி ரூபமா வேங்கட துறைவார்க்கு நமகா, ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா, ஸ்ரீனிவாசாய நமகா அப்படின்னு ஒரு வார்த்தை முழுமனசோட சொல்லுங்கோ. இந்த மூன்று விதமான கடன்களும் தீர்ந்து போகும். பெருமாளை சேவித்த மாத்திரத்தினாலே அவனுடைய அனுகிரகத்தினாலே இதுவரைக்கும் நாம அத்தியனம் பண்ணலன்னா கூட இனிமேலாவது பண்ணணும்ன்ற ஆசை வந்து வேதாத்தியனம் பலிதமாகும். அனுஷ்டானங்கள் இதுவரைக்கும் சரியா பண்ணலன்னா கூட எம்பெருமானை சேவிக்க சேவிக்க அவனுடைய அனுகிரகம் படப்பட அவனுடைய பிரசாதமும் அவனுடைய சீசட்டாரியும் தலையிலே சாதித்துக் கொள்ள அனுஷ்டானத்திலே ருச்சி ஏற்பட்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணுவதற்கான ஒரு நல்ல திசையும் ஏற்படும். இன்னொரு விஷயம் அடியன் சொல்லணும்ன்றது இல்லை, லோக பிரசித்தி. இந்த பெருமாளை சேவித்தா யாருக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆகலையோ அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆறுது, புத்திரபாகியம் இல்லாத வாளுக்கு புத்திர பிராப்தி ஏற்படுறது. அப்படி இந்த கலியுகத்திலே கண் கண்ட தெய்வமாக இந்த எம்பெருமான் மகா வரப்பிரசாதியாக திகழ்கிறான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆகையினாலே இந்த மலையை சேவித்தா, மலையில இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்தா, அவனுடைய அனுகிரகத்தினாலே இதெல்லாம் கூட நடந்து மூன்று விதமான கடன்களும் கூட நீங்கி போகும், இல்லாமல் போகும். அதுக்கு நாம பண்ண வேண்டிய காரியம் மலையை சேவிப்பது, மலை மேல இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்பது, வேங்கட துறைவார்க்கு நமகா அப்படின்னு முழு மனசோட சொல்ல வேண்டியது இது மட்டும்தான். இந்த வேங்கட மலையினுடைய பிரபாவமானது வேதங்களிலே கூட புகழப்பட்டது. வேத வெற்பன்னு சுவாமி சாதிக்கிறாரே, வேதமே மலையா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வச்சுட்டோம்னா இன்னொரு அர்த்தம் என்ன கிடைக்கிறதுன்னா, வேதத்திலே சொல்லப்பட்ட மலை, வேதத்திலே ஸ்துதிக்கப்பட்ட போற்றப்பட்ட வெறுப்பு அப்படின்னு கொள்ளலாம். ரிக்வேதத்திலே அராயி கானே விகட்டே கிரிம் கச்ச அப்படின்ற ஒரு மந்திரம் இந்த திருவேங்கட மலையினுடைய பெருமையை சொல்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, லோகத்திலே இருக்கக்கூடிய மனுஷியாலான நம்மளை பார்த்து சொல்றது, யாரெல்லாம் கூட ஏழ்மை நிலையில் இருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ ஐஸ்வர்யம் வேணுமோ, யாரெல்லாம் வாழ்க்கையில நன்னா வரணும் நல்ல வசதி வாய்ப்புகள் வரணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் கண் பார்வை இல்லை, காது கேட்கலை, கை வரலை, கால் வரலைன்னு அந்த மாதிரி சரீரத்துல ஏதானும் குறைகள் உண்டோ, யாருக்கெல்லாம் என்ன மனக்குறைகள் உண்டோ, இவெல்லாம் கூட உடனே புறப்பட்டு போங்கோ, திருவேங்கடமலைக்கு போங்கோ, திருவேங்கடமலையை சேவிங்கோ. அந்த மலையை சேவித்த மாத்திரத்தினாலேயே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் கிடைக்கும். புராணம் சொல்றது, வேம்காரோ அமிர்த பீஜம் து கடம் ஐஸ்வர்யம் உச்சத்தே, நசுக்கப்பட வேண்டிய, பொசுக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய பாபங்கள் அழிந்துவிடும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யமானது தானாக கிடைக்கும், அதுக்கும் மேலாக அமிர்தம்னு சொல்லக்கூடிய மோட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினாலே பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், மலைக்கு போவது, மலையை சேவிப்பது அப்படின்றதா காட்டி கொடுத்துருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் நம்ம சுவாமி தேசிகன் பிரபத்தியே தம் கிரிம் பிராயகா அப்படின்னு பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகத்தை யாரிடத்திலே பண்ணணும், எந்த ஒரு பலனுக்கோ பிரபத்தி யாரிடத்துல பண்ணணும், நமக்கெல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பிரபத்தி பண்றது மாத்திரம்தான் ஸ்வரூபம். அப்ப சுவாமி தேசிகன் இந்த மலையினிடத்துல பிரபத்தி பண்றக்கேறனா அதுல இருந்து அவன் என்ன தெரிஞ்சுக்கலாம், வேற ஒண்ணும் வேணாம், சாட்சாத் சுவாமி தேசிகன் சாதிக்கிறதுனால இந்த மலையே பெருமாள் தான் அப்படின்னு நம்ம ஈஸியா ஒரு முடிவுக்கு வந்துவிடலாம். அப்படி ஆச்சரியமான இந்த மலை இது. இந்த வெறுப்பு வெறுப்புன்னு ஒரு ஒரு வரியிலையும் சொன்னதுனால சுருக்கமா இந்த மலையினுடைய பிரபாவத்தை பார்த்தோம். இன்னும் இந்த மலையை பற்றி பூரணமா பின்னால நிறைய நாள் பார்க்க போறோம்.
இப்போ இந்த பாசுரத்தினுடைய அனுபவத்துக்கு வரலாம். முதல் வரியினால சுவாமி என்ன சாதிக்கிறார், கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. சாதாரணமா யோசிச்சு பார்க்கலாம், இந்த மலைக்கு மேலே எழுந்தொழி இருக்கிறவன் ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன் திருநாமம், திருமலையப்பன், திருவேங்கடமுடையான் எல்லாம் சொல்றோம் அவனை. அப்படி இருக்கும்போது திருவேங்கடவன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, ஸ்ரீனிவாசன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு ஏதாவது ஒரு பதம் சொல்லியிருக்கலாம் சுவாமி, ஆனால் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு சாதிக்கிறாரு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோமானா அதுக்கு சில விதமான அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. முதல்ல அதை பார்க்க போறோம். இந்த மலையானது கண்ணனுடைய அடி இணைகள் ரெண்டு திருவடிகளையும் காட்டி கொடுக்கிறது. ஏன் சுவாமி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பெருமாளுடைய திருவடிகளை காட்டி கொடுக்கிறது அப்படின்னா, பால் சாப்பிடக்கூடிய குழந்தையானது தாயாரனுடைய திருமேனியிலே கை கால் முதலான எத்தனை அவயவங்கள் உறுப்புகள் இருந்தாலும் அந்த குழந்தையோட கவனம் எல்லாம் தாயாரனுடைய திருமார்பகத்துல தான் இருக்கும். ஏன்னா அந்த தாயாரனுடைய திருமார்பகத்திலே தான் அந்த குழந்தை பசியாறுகிறது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியிலே எத்தனை அவயவங்கள் இருந்தாலும் ஜீவாத்மாக்களான நாம் பற்றுவதற்கு, சரணாகதி பண்ணுவதற்கு, கெட்டியா புடிச்சுக்கிறதுக்கு ஹேதுவாக அமைந்தவை எம்பெருமானுடைய திருவடிகள். அவன் திருவடியை சேர்த்து கட்டிண்டு நம்ம தலையை வைத்து சரணாகதி பண்ணுவோமானா அவன் எத்த வேணாலும் தரான், என்ன வேணாலும் தரான், தன்னையே தரான் மோட்சத்துல. ஆகையினால நமக்கு குழந்தை தாயார் திருமார்புல கூறியிருக்கிறாப்புல நமக்கு எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தான் குறி. ஆகையினாலே நமக்கு தேவையான திருவடிகளை நமக்கு இந்த மலையானது காட்டி கொடுக்கிறது. அந்த திருவடிகள் யாரோட திருவடிகள், கண்ணனுடைய திருவடிகள். அது என்ன கண்ணன் அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு சில அனுபவங்கள். கிருத்தேது நாரசிம்ஹோ பூத் த்ரேதாயாம் ரகுநந்தன துவாபரே வாசுதேவச்ச களவு வேங்கடநாயக அப்படின்றதா ஒரு புராண ஸ்லோகம். கிருதயுகத்திலே வரப்பிரசாதி கூட்ட குரலுக்கு ஓடி வந்தவன் அப்படின்னு பார்த்தா சாட்சாத் ஸ்ரீ நிருசிம்மன். பிரகலாதாழ்வான் கூட்ட குரலுக்கு ஒரு க்ஷணத்துல வந்து அவனுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்தானோ இல்லையோ, அதனால கிருதயுகம்னு வந்தா ஆபத் பாந்தவன் அநாதரக்ஷகன் சுவாமி அப்படின்னு கூட்டா உடனே வந்து நிற்கக்கூடியவன் நிருசிம்மன். அந்த மாதிரி த்ரேதாயுகத்திலே கை கொடுத்து காக்கும் தெய்வம் அப்படின்னா ரகுநந்தனன் ஸ்ரீராமன். அத்தனை பெரிய சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக பிறந்து சாதாரணமா சொல்லுவோம் ராஜா மாதிரி வாழ வேண்டியவர் அப்படின்னு, அவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான சக்கரவர்த்தியினுடைய குமாரன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அவன் எப்படியெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும், ஆனால் என்ன பண்ணினான், நாட்டில் பிறந்து மனுஷர்காய் படாதனப்பட்டு நாட்டை நலிந்து அப்படின்னு சரணாகதி பண்ண ரிஷிகளையும் நல்லவாளையும் காக்க வேணும் ரட்சிக்க வேணும்ன்ற காரணத்தினாலே 14 காலங்கள் வனவாசம் பண்ணி நல்ல ஆகாரம் இல்லாமல், நல்ல தூக்கம் இல்லாமல், படுக்க நல்ல படுக்கை இல்லாமல் எத்தனையோ இழந்து, வீடு வாசல் மனைவி இதெல்லாம் கூட இழந்து எத்தனையோ சிரமங்கள்லாம் பட்டு, இத்தனையும் பட்டு என்ன பண்ணினான், தன்னை காப்பாத்தனும்னு இவனிடத்திலே சரணாகதி பண்ணினவாளை காப்பாத்தினான். ஆகையினாலே அவன் அந்த யுகத்துக்கு கண் கண்ட தெய்வம். துவாபர யுகத்துக்கு கண் கண்ட தெய்வம் யாரு, தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய யாதவர்கள் என்ன, கோபியர்கள் என்ன, பக்தால் என்ன, ரிஷிகள் என்ன, தேவர்கள் என்ன, இவாளுக்கு யாருக்கெல்லாம் எப்போல்லாம் கஷ்டமோ அப்போல்லாம் கூட இருந்து காப்பாத்தினவன் யாரு, சாட்சாத் கண்ணன். அதுபோல இந்த கலியுகத்துக்கு வேங்கடநாயகன். இந்த 3 யுகங்கள்ல இவாள்லாம் எப்படி வரப்பிரசாதிகளோ அந்த மாதிரி இந்த கலியுகத்திலே எத்தனை அர்ச்சாவதார எம்பெருமான்கள் இருந்தாலும் சரி, இல்ல இந்த யுகத்தினுடைய கடைசியில தோன்ற போறதா புராணங்கள்ல சொல்லி இருக்கிற கல்கி அவதாரம் இருந்தாலும் சரி, ஆதிகாலம் முதல் கொண்டே இந்த யுகத்திலே என்னைக்கு கலியுகம்னு ஒண்ணு வந்ததோ அதுல இருந்து கூட நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்கு சித்தமா இருந்து நமக்கு சாட்சாத் வரப்பிரசாதியா இருக்கக்கூடியவன் இந்த திருவேங்கடமுடையான். இந்த 3 யுகத்திலே இவாள்லாம் எப்படி வரப்பிரசாதியா இருந்தாலும் அந்த மாதிரி இந்த யுகத்திலே இவன் தான் பிரத்யக்ஷ தெய்வம் நமக்கு. அப்ப மத்த பெருமாள்கள்லாம் இருக்காளே அப்படின்னா எல்லாரோட இவனுக்கு ஏற்றம் சொல்லி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மை காப்பாற்றுவதற்காகவே இவன் இங்கே நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்ற காரணம். அதனாலே களவு வேங்கடநாயகா, இந்த கலியுகத்துக்கு நாயகன் அப்படின்னு பார்த்தா வேங்கடமலைக்கு நாயகனான திருவேங்கடமுடையான் தான். இப்ப துவாபரே வாசுதேவஸ்ட களவு வேங்கடநாயகா, துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதரித்த அந்த எம்பெருமான் கலியுகத்திலே திருவேங்கடமுடையானாக நின்று சேவை சாதிக்கிறான். ஆகையினாலே கலியுகத்துக்கு கண் கண்ட தெய்வம் அப்படின்ற காரணம் ஒண்ணு. இந்த திருவேங்கடமுடையான் இதற்கு முன்னாலே கண்ணனாக இருந்தவன் அப்படின்றபடியினாலே கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் விருப்பு அப்படின்னு சாதித்தார். இது போக கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் எத்தனை லீலைகள் சேஷ்டிதங்கள், எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் இதையெல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட காலத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையை பேசி நிற்பதுன்னு பார்த்தால் அவன் பண்ணின கீதோபதேசம்.
பகவத்கீதை உபதேசம் பண்ணி கீதாச்சாரியனாக எம்பெருமான் அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக் கொண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து அவனுக்கு தன்னுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணு மாதிரி காட்டி கொடுத்தானே, அது அர்ஜுனனுக்கு மட்டுமில்ல அர்ஜுனனை காரணமாக கொண்டு லோகத்துக்கே நமக்கெல்லாம் கூட பெருமாள் பண்ணின மகா உபகாரம் அது. அதனாலதான் எம்பெருமான கீதாச்சாரியன் அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த கீதையினுடைய மணிமகுடமானது ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தியஜன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதனுடைய உயிரானது என்ன? மாமேக்கம் சரணம் ரஜ, என் திருவடிகளை பற்று, என் ஒருவனையே சரணமாக பற்று, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் தரேன், மோட்சமும் தரேன் அப்படின்னு பெருமாள் சாதித்தானோ இல்லையோ, அந்த மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு சரணாகதி உபாயத்தை தன் திருவடியை காட்டி தன் திருவடியிலே சரணாகதி பண்ணினால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற அந்த உபதேசத்தை அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக் கொண்டு எம்பெருமான் நமக்கெல்லாம் பண்ணினான். எப்போ பண்ணினான்? துவாபர யுகத்திலே குருக்ஷேத்திர யுத்த களத்திலே பண்ணினான். அப்ப நாம் எல்லாம் இருந்தோமா? இல்லையே. அதனால நாம் எல்லாம் பயனடைந்தோமா? அப்போது நாம இருக்கலன்றதுனால பயனடையல. கீதையில எம்பெருமான் இப்படி தெரிவித்த விஷயம், நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை நமக்கு பரம்பரையா உபதேசித்த ஒரு மகா அனுகிரகம், அதனுடைய அர்த்த விசேஷங்களை சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் கிரந்தங்களாக வடித்து வைத்த அனுகிரகம், அதை நம்முடைய இப்பெழுந்தருள் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு காலக்ஷேபமாக பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகம், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இப்படி நமக்கு பரம்பரையாக அந்த சரம ஸ்லோகமானது பயன் தருகிறது. பெருமாள் இது போல கிருஷ்ணாவதாரத்திலே சாதித்தார் அப்படின்னு பகவத்கீதை சொல்றது. பகவத்கீதையினுடைய அந்த ஸ்லோகத்தை நம்ம பெரியவா சமாசிரயண காலத்திலே உபதேசம் பண்ணக்கூடிய ரகசிய திரயத்திலே ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு பார்த்து காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு அதனுடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சின்றவாளுக்கு அந்த சரம ஸ்லோகமானது மாம் ஏக்கம் சரணம் ரஜன்னு சரணாகதி பண்ணு அப்படின்னு வலியுறுத்துறது. சுவாமி அப்படியெல்லாம் பண்ணாதவாளுக்கு எனக்கு இன்னும் சமாசிரயணம் ஆகல, எனக்கு உபதேசம் ஆகல, ஆனாலும் எனக்கு அது ஞாபகம் இல்லை, அந்த ஸ்லோகத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, என்னால காலக்ஷேபம் பண்ண முடியல, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு க்ஷணம் அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய திருவடிகளை காட்டி என் திருவடிகளிலே சரணாகதி பண்ணு உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு அர்ஜுனனுக்கு மாத்திரமல்ல அண்ட சராசரங்களிலே இருக்கக்கூடிய எத்தனை விதமான மனிதர்கள் தன்னை வந்து சேவித்தாலும் சரி, என் திருவடியை கெட்டியாக பிடித்துக்கொள், உனக்கு வேண்டுவதெல்லாம் தருகிறேன், என்னையே கூட உனக்கு தருகிறேன்னு சொல்லிண்டு இன்னைக்கும் தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு வரத ஹஸ்தத்தோட அந்த எம்பெருமான் திருவேங்கட மலை மேலே சேவை சாதிக்கிறானே, அவனை கண்ணன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளமா நமக்கு படுறது. பெருமாள் திருவேங்கட மலையில எப்படி எழுந்தொழியிருக்கிறார்? திருத்தோள்களிலே சங்கு சக்கரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு திருக்கரம் எம்பெருமானுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறது. பெருமாளுடைய வலது திருக்கரம் எம்பெருமானுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறது. மாம் ஏகம் சரணம் ரஜகா, என்னுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னுட்டு வலது திருக்கரம் எம்பெருமானுடைய திருவடியை காட்டிக் கொடுக்கிறது. இடது திருக்கரமானதை எம்பெருமான் இடுப்புல வச்சுட்டு இருக்கான். அதாவது அதுக்கு வந்து கட்டிஹஸ்தம்னு பெயர். கட்டினா இடுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு திருக்கரத்தாலே திருவடியை காட்டிக்கொண்டு இன்னொரு திருக்கரத்தாலே இடுப்பிலே கை வைத்துக் கொண்டு பெருமாள் நமக்கு எல்லாம் என்ன சொல்றான்? இத பார், என்னுடைய திருவடி சம்சாரத்திலிருந்து உன்னை விடுவிக்க கூடியது. இந்த திருவடிகளிலே நீ சரணாகதி பண்ணினால் இந்த சம்சாரம் என்பது உனக்கு இடுப்பளவுதான் அப்படின்றதுக்காக இடது கையை இடுப்பிலே வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான் பெருமாள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருக்குறள் பார்க்கிறோம். இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய கடல்ல மாட்டிண்டு மூழ்கிண்டு சிக்கி தவித்து திரும்பவும் பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறதுன்ற ஒரு பெரிய சுழல்ல சுழல்பவன் பாமரன், அவிவேகி, நல்ல ஞானி, விவேகம் இருக்கிறவன் என்ன பண்ண வேணும்? பரம்பொருள் எது என்பதை உணர்ந்து ஆச்சாரியனை அடைந்து சரணாகதி பண்ணி அந்த பரம்பொருளுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுவதன் மூலமாக அவன் ஜென்மாவை கடக்கணும், சம்சார கடல்ல இருந்து அவன் தாண்டி வரணும். அதனால எம்பெருமான் சொல்றான், இப்பேற்பட்ட கொடிய சம்சார கடல்ல மாட்டிண்டு ஒழுந்துட்டு இருக்கிறோமேன்னு நீ பயப்படாத, எல்லாத்தையும் விட்டுடு, என்னுடைய திருவடியை பிடிச்சிக்கோ அப்படின்னு வடதுகரத்தாலே காண்பிக்கிறான். சுவாமி நான் பிடிச்சிக்கிறேன், அப்படி பிடிச்சுண்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த சம்சாரம் உனக்கு இடுப்பளவு தான் அப்படின்னு சாதிக்கிறான். அதனால இந்த திருக்கரமானது என்னை சரணாகதி பண்ணினால் உனக்கு சம்சாரம் இடுப்பளவு வந்துடும். இடுப்பளவு வர்றதுன்னா என்ன? நாமளே இந்த சம்சாரம் ஆகிற சமுத்திரத்தை நடந்தே கடந்துடலாம்.
இப்ப சமுத்திரத்துக்குள்ள நாம போறதுக்கு என்ன பயம், அத்தனை ஆழமான சமுத்திரமாக இருக்கிறபடினாலே நல்ல நீச்சல்ல வல்லுநர்கள் தான் அதுல இறங்கி போறான், நீச்சல் தெரியாத இருக்கிறவாள்லாம் அதுல போறதுக்கு பயமா இருக்கு, பயப்படுறோம். அதுவே அவாவா ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளங்கள்ல எல்லாம் நம்ம தீர்த்தம் ஆடுறோமே, எப்படி அந்த தைரியம் நமக்கு வர்றது? ஆழம் குறைவு. அப்ப இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்தையே பெருமாள் நமக்கு முழங்கால் அளவு இடுப்பளவு உள்ளதாக செய்துவிட்டால் நாம சுலபமா நடந்தே கடந்துடலாமோ இல்லையோ? அப்படி கடந்துட்டா என்ன கிடைக்கும்? என்னுடைய லோகமான சீவைகுண்டம் கிடைக்கும். அங்கு உனக்கு என்றும் நிரந்தரமான ஆனந்தம், பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கும், நானே உனக்கு கிடைப்பேன் என்பதை சொல்லிக் கொண்டு சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அதனாலே அவன் கண்ணன், அதனாலே சுவாமி கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் விருப்பு அப்படின்றதா சொன்னார். இதை நம்மாழ்வாரும் சாதிக்கிறார் பாருங்கோ. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே. இதுல ரெண்டு விஷயம் நோக்க வேண்டியது. திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே. பெருமாளை சேவிக்கணும்ன்றது கூட இல்லை, அந்த மலையை சேவித்தாலே நம்முடைய வினைகள்னு சொல்லக்கூடிய பாவ புண்ணியங்கள்லாம் கூட ஒழிந்து விடும், நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் ஒண்ணு. ரெண்டாவது, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே இவன் கண்ணனாக பிறந்த பொழுது, தோன்றிய பொழுது அந்த கோவர்தன கிரின்னு சொல்லக்கூடிய மலையை எடுத்து அந்த மலையின் கீழே எப்படி கோபியர்களை எல்லாம் கூட வைத்து காப்பாற்றினானோ, ஆயர்களை எல்லாம் வைத்து ரட்சித்தானோ, அப்படித்தான் இந்த திருவேங்கட மலை மீது நின்று இன்னைக்கு நம்மளை எல்லாம் கூட காப்பாத்தின் இருக்கான் அந்த எம்பெருமான். அன்னைக்கு குன்றத்தை ஏந்தி குளிர் மழையிலிருந்து அங்கிருந்து ஆயர்களை எல்லாம் காப்பாற்றினவன் இன்று மழை வெயில்னு பார்க்காமல் குன்றின் மீது நின்று கொண்டு தன்னை நாடி வருபவர்கள் எல்லோருக்கும் கூட சதா சர்வகாலமும், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலே மொத்தமே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் பெருமாளுக்கு ஓய்வு. அத்தனை மணி நேரங்கள் கால் கடுக்க நின்று கொண்டு வரக்கூடிய தோராயமா இன்னைக்கு கணக்குப்படி ஒரு நாளைக்கு 90,000 பக்தர்கள் பெருமாளை சேவிக்கிறான்னு தேவஸ்தானம் சொல்றது. அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய ஓய்வு, தன்னுடைய சுகம் இதெல்லாம் கூட மனசுல வைத்துக் கொள்ளாமல் தன்னை நாடி வடிய வரக்கூடிய அடியவர்களுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக பெருமான் இப்படி எழுந்தருளியிருக்கிறான். இங்கே அவன் யார் அப்படின்னா, அன்னைக்கு மலையை ஏந்தி ஆயர்களை ரட்சித்த கண்ணன், அவன் தான் இங்கு திருவேங்கடமுடையான். அன்று குன்றம் ஏந்தி காத்தான், இன்று குன்றில் நின்று காக்கிறான். இது ஒரு அர்த்தம். கண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் இலக்கணப்படி பல அர்த்தங்கள் சொல்றா பெரியவா. அது பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்களினுடைய திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த அர்த்தங்களை எல்லாம் தொகுத்து ஒரு சின்ன அனுபவம். கண்ணன் அப்படின்னா கண்ணாக இருப்பவன். ஒரு மனுஷனுக்கு இல்ல ஒரு பிராணிக்கு கண்ணு எப்படி முக்கியமோ, என்ன இருந்தாலும் கண் இல்லைன்னா எப்படி அவன் கஷ்டப்படுறானோ, அந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் எம்பெருமான் இல்லைன்னா, எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லைன்னா அவனுக்கு கஷ்டம்தான். ஆகையினாலே ஜீவர்களுக்கு கண்ணாக இருப்பவன் கண்ணன். கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கண்ணாய் ஏழுலகுக்கும் உயிராய எம் கார்வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை. இதுவும் ஆழ்வார் பாசுரம். கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளான நம்ம எல்லோருக்கும் கண் போன்றவன், அவன் தான் நமக்கு கண்ணாக இருக்கிறான். அவன் அனுகிரகத்தினாலேதான் நமக்கு பார்வை இருக்க எல்லாத்தையும் பார்க்கிறோம், நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மண்ணுலகிலே இருக்கக்கூடிய நமக்கு மட்டுமல்ல, அற்ப ஜீவர்களான நமக்கு மட்டுமல்ல, விண்ணோர்க்கும் கூட தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் என்ன அவளுக்கெல்லாம் கூட கண்ணாக இருக்கிறான். யார் அப்படின்னா தன்னார் வேங்கட விண்ணோர் விற்பனே. எந்த தேவர்கள், எந்த ரிஷிகள், எந்த நித்தியசூரிகள் இவாள்லாம் கூட இந்த மலையில ஆசையா இருந்துருக்கான்னு சொல்றமோ, அவ எல்லாருக்கும் அனுகிரகிப்பவனாக இந்த எம்பெருமான் இந்த மலையிலே சேவை சாதிக்கிறான். கண்ணாய் ஏழுலகுக்கும் உயிராய எம் கார்வண்ணன். மனுஷனுக்கு சரீரத்துல எத்தனை பாகங்கள் இருந்தாலும் கண்ணுதான் உயிர் போல பிரதானமானது அவனுக்குன்னு தெரியறது, நமக்கு அனுபவத்தினாலேயும் உணர்றோம் அத. அப்படி ஏழு உலகங்களுக்கும் கண் போல இருக்கக்கூடியவன், உயிர் போல திகழ்பவன் யாருன்னா கார்வண்ணன். மேகம் என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமுடையான். அந்த கண்ணன் சொன்னாரே, அந்த கண்ணன் யாருன்னு ஆழ்வார் எடுத்தவரையில காட்டுறார். விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியன்.
கண்ணன் வேற வேங்கட வேதியன் வேற கிடையாது. கண்ணன் தான் திருவேங்கடமுடையான். கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே. கண்ணாய் ஏழுலகுக்கும் உயிராயம் கார்வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை. எல்லோருக்கும் எல்லா உயிர்களுக்கும் கண்ணாக இருப்பவன் அப்படின்ற அர்த்தத்தினாலே கண்ணன். அவன் யார் அப்படின்றதையும் ஆழ்வாரே நாம யோசித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவன் இவன் அப்படின்னு குழம்பாதபடிக்கு வேங்கட வேதியன் அப்படின்னு இவன் தான் சாதிச்சுட்டார் ஆழ்வார். இதனாலையும் சுவாமி தேசிகன் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு சொல்றார். இதை உணர்வதற்காக ஒரு சின்ன கம்பராமாயண பாசுரம். மிதிலையில சக்கரவர்த்தி திருமகன் தேர்ல போயின்னு இருக்கார். அப்போ அவர் தேர்ல போகக்கூடிய அந்த அழகாங்க மிதிலா தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கண் கொட்டாம அப்படி பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கா, ரசிச்சுட்டு இருக்கா. ஒரு க்ஷணம் கூட கண்ணு அப்படி வந்து அவ இமைக்கவே இல்லையாம். தேவர்களுக்கு இமையவர்கள்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா கண்களை வந்து அவ இமைக்கவே மாட்டா, தூக்கம்ன்றதே அவளுக்கு கிடையாது. அந்த மாதிரி தேவர்களாட்டமா கண்ணை அப்படி அகல விரிச்சு ராமன் தேர்ல போற அழகையே பார்த்துட்டு இருந்தாலாம். அதை கவி சக்கரவர்த்தி கம்பர் வர்ணிக்கிறார். வீதி வாய் செல்கின்றான் மேல் விழித்து இமையாது நின்ற மாதரார் கண்களோடே வாபுமான் தேரில் செல்வான். யாதினும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயர்க்குத்தானே உருப்பொருள் உணர்த்தி விட்டான் அப்படின்ற. இந்த எல்லாரும் தேர்ல போகக்கூடிய ராமனை பார்த்தாரோ இல்லையோ, அப்ப எல்லோரு கண்களிலும் யார் தெரிகிறா, என்ன பிம்பம் தெரிகிறதுன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற அந்த ராமன் தான் எல்லார் கண்களிலும் தெரிகிறானாம். ராமன் எத்தனை ராமனடின்னு சொன்ன மாதிரி ராமனை பார்த்த அத்தனை பேர் கண்கள்லயும் ராமன் தெரிகிறான். அதனால கண்ணாக இருப்பவன் அவனேன்னு முதல்ல பார்த்தோம். அந்த கண்ணுக்கு பார்வையை தருபவன் அவனேன்னு பார்க்கிறோம். இந்த ராமாவதாரத்திலே இவன் தேர்ல போனதை இத்தனை பேர் பார்த்ததை யோசித்து பார்த்தோமானா, அனுபவித்தோமானா, என்ன தெரிகிறது? கண்ணாக இருப்பவனும் அவனே, கண்ணினாலே பார்வையை தரவனும் அவனே, கண்ணினாலே பார்க்கப்படுபவனும் அவனே, எல்லாருடைய கண்களிலும் ராமன். கம்பநாட்டாழ்வார் அங்க என்ன சொன்னார்? ராமனுடைய பெருமையை சொல்ல வந்தவர், ராமனுடைய அழகை சொல்ல வந்தவர், தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே போதிய பெயர்க்கு தானே உருப்பொருள் உணர்த்தி விட்டான் அப்படின்னு. இப்படி எல்லோர் கண்களிலும் தான் நிறைந்து, எல்லோர் கண்களிலும் தான் இருப்பதை உணர்த்தி, எல்லோருடைய கண்களாகவும் தானே இருப்பதை உணர்த்தி, அவன் கண்ணன் என்ற தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி கொண்டான் அப்படின்னு கொண்டாடுறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த கிருஷ்ணாவதாரத்தில இருந்துதான் பெருமாளுக்கு கண்ணன் அப்படின்றது திருநாமம் இல்லை, பல காரணம் பற்றி எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாவே எத்தனையோ நாள்களா கண்ணன்ற திருநாமம் இருக்கிறதுன்னு தெரிகிறது. இன்னொரு அர்த்தம், காண்கைக்கு சாதனமான கண்ணும் காணப்படும் விஷயமும் அவனே. அதாவது கண்ணாவும் அவனே இருக்கான், காணப்படும் பொருளாவும், நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார், கற்கின்றதெல்லாம் கடைன்னு பார்க்கிற எல்லா விஷயமுமாவும் எம்பெருமானே இருக்கான். அதனால அவன் கண்ணன். கண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள்னு பார்த்தோம். அதுல ஒரு அர்த்தம் நிர்வாக கண் அப்படின்னு பெயர். நிர்வாகம் பண்ணுபவன். லோகத்திலே கூட கணவன் மனைவின்னு சொல்றமோ இல்லையோ, மனை அப்படின்னா வீடு, அந்த வீட்டினுடைய இல்லத்தினுடைய அரசுக்கு மனைவின்னு பெயர். மனைவின்னா மனையை உடையவள், மனைக்கு ராணியானவள் அர்த்தம். கணவன் அப்படின்னா கண் பிளஸ் அவன், அதாவது நிர்வாகம் பண்ணுபவன், அந்த வீட்டை நிர்வாகம் பண்றவன், அவனுக்கு கணவன் பெயர். கண்ணன் நிர்வாக கண் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள்லாம் தெரிவிக்கிறார். மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே. என்ன அர்த்தம்? கண்ணன் தன்னுடைய கண்களாலே எல்லோரையும் நிர்வாகம் பண்ணுகிறான் அர்த்தம். கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணேன்னா கண்ணனுக்கு மட்டும்தான் கண்ணு உண்டு, வேற யாருக்கும் இல்லையா அப்படின்னா, அவாவா அவாவா கண்கள்னால அவாவா காரியத்தை மாத்திரம் பாத்துக்கிறா சுவாமி. லோகங்களுடைய எல்லா லோகங்களுடைய காரியத்தையும் பார்த்து கொண்டு அண்ட சராசரங்களையும் நிர்வாகம் பண்ணுபவன் கண்ணன் தன்னுடைய கண்களை கொண்டு. அவனுடைய பார்வையினாலேயே எல்லாம் நடக்கிறது. மணியை வானவர் கண்ணனை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரமபத வாசிகளுக்கு நிர்வாக கணை அப்படின்றதா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதுறார். மணியை வானவர் கண்ணனை, பரமபத வாசிகளை நிர்வாகம் பண்ணுபவனை, மணாளன் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் கண்ணாளன், உலகத்து உயிர் தேவர்கட்கெல்லாம் அப்படின்ற பாசுரம்.
லோகத்திலே தேவர் மனுஷர் எல்லோருக்கும் நிர்வாகக்கன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் எழுதுறார் பெரியவாச்சான் பிள்ளை. சரி, இதெல்லாம் கண்ணனுடைய விஷயம். கண்ணன் தன்னுடைய கண்களாலே தன்னுடைய பார்வையாலே உலகத்தை நிர்வகிக்கிறான், எல்லோரையும் ரட்சிக்கிறான், திருஷ்டி நிர்வாககன், திருஷ்டியின் மூலமாக நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு இந்த வியாக்கியானங்கள்ல இருந்தெல்லாம் தெரியிறது. அது கண்ணனுக்கு. இங்க திருவேங்கடமுடையான ஏன் கண்ணன் சொல்லணும்? இந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால், ஒருத்தன் சுத்தி இருக்கிற இடங்களை எல்லாம் கண்காணிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஒசரமான இடத்துக்கு மேல நின்றுண்டு சுத்தி பார்த்தான்னா அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லா திசையில இருக்கக்கூடிய விஷயங்களும் அவன் கண் பார்வைக்கு விஷயமாகும், அங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் கூட அவன் கண்காணிக்கலாம். ஒரு சின்ன உதாரணமா, ஆட்டிடையர்கள்னு சொல்லக்கூடிய ஆடு மேய்ப்பவர்கள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாளாம், மலைப்பிரதேசங்களுக்கு மலை தாழ்வடைகளுக்கு ஆடுகளை ஓட்டிட்டு போவா, அங்க போய் ஆடுகளை எல்லாம் சுதந்திரமா விட்டுடுவா, அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் இலத்தழைகள்லாம் ஆடுகள் மேய்ஞ்சுண்டு சாப்பிட்டு இருக்கும், அந்த ஆடுகளை யாரும் திருடி கொண்டு போகாத படிக்கு, இல்ல வேற ஏதாவது மிருகங்கள் எதுவும் அதை வந்து வேட்டையாடாத படிக்கு, இந்த ஆட்டை பராமரிப்பவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குன்றின் மேலே நின்று குச்சியை வைத்துக் கொண்டு சுத்தி பார்த்துட்டே இருப்பான். எங்கேயான ஏதான ஒரு ஆட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு வரைச்சு கீழே இருக்கவாளுண்ட ஒரு குரல் கொடுத்தாருன்னா அவ பாத்துப்பா. ஆக ஒசரத்திலே நின்று குன்றின் மேலே நின்று சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தன்னுடைய கண்ணாலே நிர்வாகம் பண்ணக்கூடியவர் இவர். இந்த குலத்திலே அவதாரம் பண்ணினவன் தானே கண்ணனும், அதனால அவனும் கண்ணன் தான், கண்ணாலே நிர்வாகம் பண்ணக்கூடியவன். அதே காரியத்தை திருவேங்கடமுடையான், திருவேங்கடமலைன்னு சொல்லக்கூடியது இத்தனை ஒசரம், 3000 அடி ஒசரம்னு தெரியுது, அத்தனை ஒசரமான மலையாக இருக்கிறபடினாலே அந்த மலையினுடைய உச்சியிலே பெருமாள் நின்று கொண்டு சுத்தி பாக்கிறச்ச லோகமெல்லாம் கூட பெருமாளுக்கு தெரியறதான். கீழே பார்த்தா கீழே இருக்கக்கூடிய பூலோகம், பூலோகவாசிகள் எல்லாம் தெரியறா, மேல பார்த்தா வைகுண்டம் சொர்க்கம் இது மாதிரி எல்லா லோகங்களும் தெரியறது. எல்லாத்தையும் தன்னுடைய பார்வையினாலே பார்த்து கொண்டு நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமுடையான். அதனாலதான் அவன் கீழையும் இல்லாமல் மேலையும் இல்லாமல் நடுவுல இருக்கிறான். மேல இருக்கிற வாளையும் பார்த்து காப்பாற்றணும், நிர்வாகம் பண்ணணும், கீழ இருக்கிற வாளையும் கடாட்சித்து நிர்வாகம் பண்ண வேணும். அதனால அவன் கண்ணன். கண்ணன் அப்படின்ற படத்துக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிற ஆச்சாரியாள்லாம், எங்கும் நிறைந்திருப்பவன் அப்படின்னு சாதிக்கிறார். கண்ணன் அப்படின்ற பதத்துக்கு எங்கும் நிறைந்திருப்பவன், எங்கும் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இந்த இடத்துல கண் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இடம்னு அர்த்தம். இடமெல்லாம் இருப்பவன் எவனோ அவனே கண்ணன் அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளை அனுபவிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டாலோ அத்தனை பேரோடையும் ஒரு ஒரு கண்ணன் இருந்தான், அவளோட சந்தோஷப்பட்டான், அவளோட கை கோத்துண்டு நடனமாடினான் எல்லாம் பாகவதாதி புராணங்கள்ல எல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மலையே பெருமாளா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாறையும் பெருமாள், ஒரு ஒரு மரமும் பெருமாள், ஒரு ஒரு செடி கொடிகளும் பெருமாள், ஒரு ஒரு தீர்த்தங்களும் பெருமாள், இது எல்லாத்துக்கும் மேல பெருமாள் சாட்சாத்தா அங்க அர்ச்சாவதாரமாகவே எழுந்தருளி இருக்கிறான். அந்த அர்ச்சாவதாரத்திற்கு தான் எத்தனை மூர்த்திகள், திருவேங்கடமுடையான்னு மூலவர் இருக்கார், மலையப்பன்னு உற்சவர் இருக்கார், உக்ர ஸ்ரீனிவாசன் என்ன, போக ஸ்ரீனிவாசன் என்ன, மணவாள பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாள் என்ன, இப்படி எத்தனையோ மூர்த்திகளா பெருமாள் மலையாவே அந்த மலை இருந்துட்டு இருக்கு. மலையில எந்த பக்கம் எதை பார்த்தாலும் பெருமாள் தான். எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே பார்க்கும் இடமெல்லாம் கண்ணனாக, இடமெல்லாம் இருப்பவன் எவனோ அவனே கண்ணன்னு பெரியவாச்சான் பிள்ளை சாதித்தாரோ, அப்படி இந்த மலையில எங்கும் கண்ணனாக வியாபித்திருக்கிறவன் இந்த திருவேங்கடமுடையான். எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அப்படின்னு ஒரு பாசுரம். அதுல கூட எங்குமுலன் ருசும்னு சாதிக்கல, எங்குமுலன் கண்ணன் சாதிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, இடமெல்லாம் வியாபித்திருப்பவன், இடம்னு ஒண்ணு இருந்தா அங்க கண்ணன் இல்லாம இருக்க மாட்டான் அப்படின்றத அர்த்தம். கண்ணன் அப்படின்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தால், கண் அழகன், அழகான கண்களை உடையவன். கண்ணழகன் அப்படின்ற அர்த்தத்துல கண்ணன் அப்படின்ற பதத்தை கையாளுகிறார்கள் ஆழ்வார்கள். அண்ணல் மாயன் அணிகொல் செந்தாமரை கண்ணன், செங்கனிவாய் கருமாணிக்கம், தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். கண்ணன் கண்ணழகன், அழகான கண்களை உடையவன். அது கிருஷ்ணாவதாரத்தை வர்ணித்த ஸ்லோகங்கள்ல கண்ணனுடைய பிரபாவத்தை பலகால் கேட்டதுனால நமக்கெல்லாம் நன்னா தெரியும். கோவில்கள்ல கண்ணனை விக்கிரகமா சேவிக்கிறச்சியும் கண்ணனுடைய அழகு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆண்டால் ராமன சொல்றச்ச மனத்துக்கு நியான்னு சொன்னான்,
கண்ணனை கொண்டாடுறச்ச கண்ணுக்கு இனியான்னு சொல்ற அத்தனை அழகானவன் கண்ணன். பாக்குறவா கண்ணுக்கும் அழகா தெரிகிறவன், தன்னுடைய கண்களையும் அழகாக உடையவன் தாமரை கண்ணன். எங்கேயானும் தாமரையை பார்த்து இது என்ன அசிங்கமா இருக்கேன்னு சொல்றவா லோகத்துல உண்டோ? இந்த செந்தாமரையானது எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதை ஒத்த கண்களை உடையவன் அல்லவா எம்பெருமான்? அந்த கண்களுக்கும் கூட செந்தாமரை போன்று இருப்பதனாலே சிறப்பல்ல, செந்தாமரைக்கு எம்பெருமான் திருக்கண்களைப் போல இருப்பதனாலே தான் சிறப்பு. ஆகையினாலே கண்ணன் அப்படின்னா கண்ணழகன். இன்னொரு அர்த்தம் கண்ணன் அப்படின்னா கண்ணோட்டம் உடையவன் தமிழ் ஒரு அர்த்தம். கண்ணோட்டம் உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடாட்சம் உடையவன், இரக்கம் உடையவன், கருணை உடையவன், அனுகிரகம் உடையவன். பெருமாளுக்கு இரக்கம் இல்லையா, கருணை இல்லையா, அனுகிரகம் இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னா நாம் எல்லாம் யாருமே இல்லை. அதனால பெருமாளுக்கு எத்தனை குணங்கள் இருந்தாலும் தயைன்னு சொல்லக்கூடிய கருணை இருக்கு பாருங்கோ, அந்த குணம் இருந்தா தான் மற்ற குணங்கள் எல்லாம் கூட பலன் பெறும், பிரயோஜனம் அடையும். அப்படி அந்த தயைன்னு சொல்லக்கூடிய ஒரு குணமே பெருமாளிடத்துல இல்லைன்னா நாம் எல்லாம் பெருமாள் ஆசிரியப்போமா? பெருமாள் தண்டதரனானபடியினாலே அவனை பார்த்து நாம் எல்லாம் கூட பயப்பட மாட்டோமா? எல்லோரையும் படைத்து எல்லோருக்கும் நல்லது கெட்டதுகளை எல்லாம் பண்ணக்கூடிய எம்பெருமானிடத்திலே நாம பயம் இல்லாம நெருங்கி போக முடியறது, அவன் திருவடிகளை புடிச்சுக்க முடியறதுன்னா அதுக்கு பிரதானமான காரணம் என்ன? அவனுடைய தயை கருணை. அந்த கருணையைத்தான் நம்புறோம் நாம, அந்த தயையைத்தான் நம்புறோம். அந்த தயையை நம்பித்தான் எம்பெருமான் திருவடிகளை நெருங்க முடிகிறது நம்மாலே. நிருசிம்மாவதாரத்திலே சாட்சாத்தாக பார்த்தார்கள் எல்லோரும், 33 கோடி தேவதைகளும் பார்த்தா பெருமாள் ரொம்ப உக்ரமா இருந்தபடியினாலே சதா சர்வகாலமும் பெருமாளை பிரியாம இருக்கிற பிராட்டி கூட பெருமாளிடத்திலே நெருங்குவதற்கு பயந்தா. ஆனா இந்த பிரகலாதாழ்வான்னு சொல்லக்கூடிய குழந்தை தைரியமா போய் பெருமாள் மடியில ஏறி உட்கார்ந்ததுன்னு பார்க்கிறோம். எப்படி நெருங்கி தந்த குழந்தை? நம்ம இவனுடைய அடியவன், நம்ம பேரில் இவனுக்கு என்னைக்குமே வந்து நிகிரகம் கிடையாது, அனுகிரகம் கருணை இரக்கம் தயை மட்டும்தான் உண்டு, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு எம்பெருமானுடைய தயை மேலே இந்த குழந்தைக்கு இருந்த ஒரு விசுவாசம், அதை நம்பித்தான் இந்த குழந்தை பெருமாளை நெருங்கித்து. அந்த பிரகலாதாழ்வான போல நமக்கு பக்தி இல்லைன்னாலும் அந்த பிரகலாதாழ்வானுடைய ஸ்தானத்திலே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். அதாவது எம்பெருமானுடைய தயையை பற்றி அவனிடத்திலே நெருங்கக்கூடிய ஸ்தானத்திலும், எம்பெருமான் மடியிலே அமர்வதற்குரிய ஸ்தானத்திலும் தான் நாம் இருக்கிறோம். எப்போது அமர்வோம்? என்னைக்கு நமக்கு சரீரம் முடிந்து சீவைகுண்டத்தை அடைகிறோமோ அன்னைக்கு எம்பெருமான் சேஷபரியங்கத்திலே நாம் அவனை நெருங்கி நிற்கிற பொழுது நம்மளை அப்படியே குழந்தையாட்டமா தூக்கி முடியல உட்காத்தி வச்சுண்டு குசல பிரசனாதிகள்லாம் பண்ணி நம்மளை அப்படியே சேர்த்து கட்டிண்டு உச்சி முகர்றான்னு சொல்றது, அந்த மாதிரியான அனுபவம் நமக்கு அங்க கிடைக்கும். ஆகையினாலே இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு காரணமாக இருப்பது எம்பெருமானுடைய குளிர்ந்த கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தை உடையவன் கண்ணன். ஆபத் சகத்வாதி குணப்பிரேரிதமான விசேஷ கட்டாட்சத்தை பண்ணினவன், ஆகையாலே இவன் கண்ணன் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். சரி சுவாமி, கண்ணன் இப்படி வந்து இரக்கத்தினால அனுகிரகம் பண்றேன், வாஸ்தவம் இல்லைன்னு, அது எப்படி இந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒட்டும்? காலங்காலமா யார் யாரோ என்னென்ன பலன்களுக்காகவோ திருமலைக்கு போறா. லோகத்துல பிரார்த்தனை அப்படின்னு ஒண்ணு வந்தாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரவன் இந்த திருவேங்கடமுடையான் தான். யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் ஞாபகம் வரவன் இந்த திருவேங்கடமுடையான் தான். வைஷ்ணவர்கள் மட்டுமல்ல, லோகத்திலே தெய்வம் இருக்குன்னு நம்புற ஆஸ்திகர் எல்லோருக்கும் கூட பெருமாள் அப்படின்னாவே முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமுடையான் தான். அவனுக்கு முன்னாலே தோன்றிய எத்தனை அர்ச்சாவதார பெருமாள்கள் இருந்தாலும் சரி, எத்தனை விபவாவதார பெருமாள்கள் இருந்தாலும் சரி, பெருமாள் அப்படின்னாவே இவன் ஞாபகம் தான் எல்லோருக்கும் வர்றது. எல்லோரும் பிரார்த்தனை அப்படின்னாவே கோவிலுக்கு வந்து சேவித்தாலும் சரி, ஆத்துல பிரார்த்திச்சிருந்தாலும் சரி, திருவேங்கடமுடியானுக்குத்தான் பிரார்த்தனை எல்லாம் வைக்கிறான். அப்போ அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அவளுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேறபடியினாலதானே இன்னைக்கும் தொடர்ந்து வந்துருக்கா? ஒரு நாளைக்கு 100,000 பேர் வந்து சேவிக்கிறான்னா அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீராம அவளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறாமையா வந்துருக்கா? ஆகையினாலே இந்த திருவேங்கடமுடையான் இரக்கமுடையவன், கருணையுடையவன், அனுகிரகமுடையவன் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? சுவாமி தேசிகன் கூட தயாசதகம் அப்படின்னு வேற எந்த பெருமாளுக்கும் பாடலையே, இவனுக்குத்தானே பாடினார். ஆகையினாலே இவன் கண்ணோட்டமுடையவன், கட்டாட்சமுடையவன். இன்னொரு அர்த்தம் கண்ணன் அப்படின்னா எளிமையானவன், சுலபமானவன், கையாளன். கையாளன்னா நமக்கு கையால் போல. கிருஷ்ணாவதாரத்திலே பெருமான் எப்படி இருந்தான்? எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தான். யார் வேணாலும் பெருமாள் எடுத்துப்பா, கொஞ்சுவா, பெருமாளோட விளையாடுவா, பெருமாளோட சண்டை போடுவா, பெருமாள் அனுபவிப்பா. அப்படி இந்த எம்பெருமான் கையாளன், யார் வேணாலும் இந்த எம்பெருமானை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
எதனால் அப்படி இருக்கான் பெருமாள், ஏன் எல்லோருக்கும் கையாளாக பெருமாள் இருக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய கருணை மிகுதியினாலே, தயா மிகுதியினாலே. கலியுகத்திலே அடியவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் காதாலே கேட்டு தீர்த்து வைக்க போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு மலைக்கு மேல வந்து நின்னான். முதல் அடியவர் வந்தார், ஏதோ கஷ்டத்தை சொன்னார், அவருடைய கஷ்டத்தை அவர் சொல்றச்சியே இவன் ஐயோ பாவம் இப்படி கஷ்டப்படுறானேன்னு கலங்கினான். அந்த அடியவனுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்தான். அவன் படக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்பட்டான். இப்படி வரக்கூடிய எல்லாருடைய கஷ்டத்தையும் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் இவன் ஏறிட்டு கொண்டு, இவன் மனசு ஏற்கனவே இளகின மனசா இருந்தாலும் எல்லோருடைய கஷ்டத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப இளகின மனசாயிடுத்து. யார் ஒருத்தர் கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தாலும் இவனால தாங்கிக்க முடியல. உடனே அதை இவன் என்ன பண்றான், நிவர்த்தி பண்ணிடுறான். அப்போ இவன் நான் பெரிய சுவாமி அப்படின்னுட்டு நெஞ்ச முறிக்கிட்டு நின்று இருந்தான் அப்படின்னா வரவா காரியம் ஆகுமா? ஆகாதே. எல்லோருடைய காரியமும் ஆகணும்னா இவன் எப்படி இருக்கணும்? எல்லோருடைய கையாளாகவும் இருக்கணும். நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோட சரணாகதி பண்ணி ரொம்ப ஆச்சரியமான பக்தியும் விசுவாசமும் இவன் பேர்ல இருக்கிற ஒரு மகான் ஒரு சுவாமி, அவர் வந்தாத்தான் இவன் இறங்கி அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு எங்கேயானு கேட்டது உண்டோ? யாரோ என்னமோ ஆச்சாரம் உண்டோ அனுஷ்டானம் உண்டோ எது உண்டோ இல்லையோ, இந்த எம்பெருமான் காப்பாத்துவான் அப்படின்னுட்டு கோவிந்தா அப்படின்னு யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் கூட இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவன் தானே இவன். எத்தனை பக்தர்கள் நெற்றியிலே திருமண் தரித்து கொண்டு காலில் செருப்பு கூட இல்லாம எத்தனையோ கிலோமீட்டர் வெயிலையும் மழையிலையும் நடந்து வந்து இன்னைக்கும் திருவேங்கடமலைக்கு பாத யாத்திரை போறா? இதோ இன்னொரு 15-20 நாள்ல புரட்டாசி மாசம் வரப்போறது. எங்கு பார்த்தாலும் திருவேங்கடமலைக்கு யாத்திரை போகக்கூடிய கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு எம்பெருமானை நோக்கி எம்பெருமானை சேவிக்கணும், அவனுடைய பிரம்மோத்சவத்தை சேவிக்கணும், மலையேறணுன்றதுக்காக எத்தனையோ அடியவர்கள் அத்தனை வெயிலையும் பொருட்படுத்தாம காலில் செருப்பு கூட இல்லாம 200-300 கிலோமீட்டர் எல்லாம் கூட நடந்து வந்து மலையில வந்து பெருமாளை சேவிக்கிறா. இத்தனை பேர் வராலே அவளுடைய கஷ்டம் எல்லாம் தீராம போயிடுறதா? சில பேர் ஆத்துல இருந்து பெருமாளை நினைச்சுண்டு கோவிந்தான்னு சொன்னாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்றான். அதனால எல்லோருக்கும் கையாளனாக இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். கண்ணன் அப்படித்தான் இருந்தான் அன்னைக்கு, இன்னைக்கு திருவேங்கடமுடையான் அப்படி இருக்கான். கண்ணன் என்ற பொருளுக்கு ஆசிரிதற்கு கையாளாய் உள்ளவன், ஆபத்துக்களிலே வந்து முகம் காட்டும் கையாள், ஆசிரித பாரதந்திரியத்திற்கு வாசகமான திருநாமம், ஆசிரித பவ்யன் கண்ணன் அப்படின்னு எல்லாம். இந்த கண்ணன் அப்படின்ற பதம் எங்கெல்லாம் திவ்ய பிரபந்தத்துல வரதோ அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தால், அவனை சரணாகதி பண்ணி என்னுடைய கஷ்டத்தை நீக்குன்னு சொல்றவாளுக்கு இதோ உடனே நீக்கிறேன் அப்படின்னு சித்தமா காத்துட்டு இருக்கான் கையாளாட்டம். நமக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பெல்லாம் நம்ம கோவிந்தான்னு சொன்னோம்னா உடனே வந்து நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறான். அடியவர்களுக்கு இவன் கட்டுப்பட்டிருந்து அடியவர்களுக்காக நாம காரியம் பண்ணணும்ன்றதுக்காகவே சித்தமா கையை கட்டின் இருக்கானா எம்பெருமான். ஆசிரித பவ்யன், இவன் திருவடிகளை பிடித்து யார் ஒருத்தர் கஷ்டம்னு சொல்லி கோவிந்தா சீனிவாசான் கேட்கிறாளோ அவளிடத்துல இவன் பவ்யமா இருந்து அவ காரியத்தை பண்ணி வைக்கிறான். அதனாலே கண்ணன் வேற திருவேங்கடமுடையான் வேற இல்ல. கண்ணன் அப்படின்னா பொதுவா கிருஷ்ணன் அப்படின்ற சம்ஸ்கிருத பதத்துக்குத்தான் தமிழ்ல கண்ணன் சொல்றோம். கிருஷ்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருப்பு வர்ணத்தவன், கருப்பானவன் அர்த்தம். ஆண்டாலும் கூட கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனைன்னு ஆண்டாளை கண்ணனை கருந்தெய்வம்னு சாதிக்கிறான். கண்ணன் கருப்பா இருந்தான், அது புராணங்கள்ல ஆழ்வார்சி சுக்திகள் எல்லாம் பிரசித்தி. இன்னைக்கு சாட்சா திருவேங்கடமுடையான நாம நன்னா கண்ணால சேவிச்சுருக்கோமே, எத்தனை முறை சேவிச்சிருக்கோம், இன்னும் எத்தனை முறை சேவிக்க போறோம். அந்த கண்ணன் என்ன கலரோ அதே கருப்பு தான் இந்த திருவேங்கடமுடையானும். கண்ணனும் கருந்தெய்வம், இவனும் கருந்தெய்வம். கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே, கார் காலத்து மேகம் போன்ற அழகிய கரிய திருமேனி உடையவன். மேகம் பொதுவா ஒரு நிறத்துல இருக்கும், சாம்பல் நிறத்திலயோ வெள்ள நிறத்திலயோ இருக்கும்னு தெரியுது. கார்காலத்து மேகம், மழை வர சமயத்துல மேகமானது எப்படி ஆயிடுறது? மேகம் எல்லாம் கருத்து போய் தெரியறதோ இல்லையா? அப்ப மேகம் கருப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உடனே மழை வர போறதுன்னு அர்த்தம். அந்த கருமையான மேகம், கார் மேகம் இருக்கு பாருங்கோ, அந்த மழை மேகம் போன்ற அழகிய கரிய திருமேனியை உடையவன் இந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன். கண்ணனும் அந்த நிறமுடையவன், இவனும் அந்த நிறமுடையவன். அதனாலதான் ஆழ்வார், நம்மாழ்வார் திருவேங்கட மலை மீது தவழக்கூடிய மேகங்களை பார்த்து ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்கிறார் ஆழ்வர். மேகங்களோ உரையீர், திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்? ஹே மேகங்களே, அந்த திருவேங்கடமுடையானுடைய கலர் அப்படியே வந்துடுத்து உங்களுக்கு. நீங்க எப்படி பெருமாளுக்கு சமானமான பெருமாளுடைய கலரை நீங்கெல்லாம் வாங்கிட்டீங்கோ, நாங்கள் எல்லாமும் கூட தான் காலங்காலமா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த நிறம் பிராப்தமாலேயே
ஏதோ கருப்புன்றா சேப்புன்றா மாநிறம்ன்றா ஏதோ ரெண்டு மூணு கலர் இருக்கு மனுஷா இல்ல. உங்களுக்கு எப்படி அந்த பெருமாளுடைய திருமேனி நிறம் வந்தது அப்படின்னு ஆழ்வார் அதிசயப்படுறார். அதுக்கு எப்படி வந்ததுன்னு யோசித்து பார்த்தோமானா, எம்பெருமானே மலையாக இருக்கிறபடினாலே அந்த மலையின் மீது, அந்த மலையினுடைய மடியிலே, எம்பெருமான் மடியிலே சதா மேகங்கள் தவழ்ந்து கொண்டிருப்பதனால அந்த பெருமாள் திருமேனி பட்டு 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 இந்த மேகங்களும் கூட அந்த பெருமாளுடைய திருமேனி நிறத்துக்கு வந்து கொடுத்தோ அப்படின்னு ஆச்சரியக்கலாம். கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன், கிருஷ்ணன் அப்படின்ற பதத்துக்கு ஆனந்தம் தரக்கூடியவன், ஆனந்திக்கிறவன், தானும் ஆனந்தமா இருக்கக்கூடியவன், துக்கம்ன்றதே கிடையாதவனுக்கு, தன்னுடைய பக்தர்களையும் ஆனந்தமா இருக்க பண்ணுபவன், ஆனந்திப்பிக்கிறவன், கழிக்கச் செய்பவன், மகிழச் செய்பவன் அர்த்தம். கண்ணன் சாதிக்கிறான், ஆனந்தாவகனானவனை பற்றின எனக்கு ஒரு துக்கமும் இல்லை, ஆனந்தாவகன் ஆனந்தத்தை தரக்கூடியவன் அந்த எம்பெருமான் கண்ணன், அவனை பற்றின அடியவர்களுக்கு ஒரு துக்கமும் இல்லை. எத்தனை மனசு கஷ்டம், எத்தனை மனசு சங்கடம் இருக்கட்டும், திருவேங்கட மலைக்கு போய் திருமாலை எம்பெருமானை சேவித்தோமானா எல்லாம் ஒரு க்ஷணம் மறந்து போறதோ இல்லையோ. அங்க போய் பெருமாளை கோவிந்தா கோவிந்தான்னு அந்த எல்லா பக்தாலோடும் சேர்ந்து அந்த கோவிந்த நாமத்தை காதல வாங்கிட்டு அத்தனை கூட்டத்துல ஒரு க்ஷணம் தான் பெருமாளை நின்று சேவிக்கிறோம், தள்ளி விட்டுடுறா அப்படின்னாலும் நம்ம சரீரத்தால பட்ட கஷ்டங்களோ மனசுல இருக்கக்கூடிய குறைகளோ எல்லாமே அந்த ஒரு க்ஷணத்துல நீங்கி போய் கருடாழ்வாரிடத்திலே நாம நெருங்கி கருடாழ்வாரை சேவிச்சுட்டு அப்படி திரும்பி பெருமாளை சேவிக்கிற ஒரு க்ஷணத்திலேயே நமக்கு அத்தனையும் பறந்து போயிடுறதோ இல்லையோ. ஆகையினாலே நம்ம எல்லாம் பெருமாள் அந்த சேவா காலத்திலே ஆனந்தம் பண்ண ஆனந்தம் அடைய செய்கிறானே, அதனால கண்ணன் மட்டும் இல்லை இந்த திருவேங்கடமுடையானும் ஆனந்திப்பிக்கிறவன், அதனாலே அவன் கண்ணன். கண்ணன் அப்படின்னா ஆச்சரியமான குணசேஷ்டிதங்களை உடையவன், அதாவது அவனுடைய குணங்களும் ஆச்சரியமா இருக்கும், அவன் பண்ண லீலைகளும் ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் கிருஷ்ண லீலைகள்னு நாம நிறையவே அனுபவிச்சிருக்கோம். அந்த எல்லா லீலைகளும் இந்த திருவேங்கடமுடையானுக்கும் உண்டு. அப்படி என்ன ஆச்சரியமான குணம் இவனிடத்திலே இருக்கிறது? எல்லா குணங்களுக்கும் சிகரம் வைத்தார் போலே தயைன்னு ஒரு குணம் இருக்கே, அது போதாதா? அந்த தயையை பத்தி நன்னா புரிஞ்சுக்கணும்னா சுவாமி தேசிகன் 108 ஸ்லோகங்களாலே தயாசதகத்திலே ஆழங்கால் பட்டு அனுபவித்திருக்கிறாரு, அங்க போய் நம்ம அனுபவிக்கணும். இப்படி ஆச்சரியமான குணத்தை உடையவன், சேஷ்டிதங்களை உடையவன். சுவாமியே தயைன்னு சொல்லக்கூடிய கருணை நிறைய இருக்கவன் என்ற இல்லைன்னு சொல்லல. அதனால யாரெல்லாம் பயனடைந்திருக்கா, யாருக்கெல்லாம் அந்த தயை பிரயோஜனப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த எம்பெருமானுடைய ஸ்தல புராணத்தை அனுபவிக்கிறச்ச யாரெல்லாம் இவனால கஷ்டம் நீங்க பெற்றார்கள், யாரெல்லாம் இவனால பதவி உயர்வு பெற்றார்கள், யாரெல்லாம் இவனால பெரிய மகான்களாக ஆனார்கள், யாரெல்லாம் இவனால தெய்வமா மாறினான்றதெல்லாம் நிறைய நமக்கு தெரிய போறது. உதாரணத்துக்கு சுப்பிரமணியன்னு சொல்லக்கூடிய முருகன், அவனுடைய கஷ்டத்தை எம்பெருமான் இந்த மலையிலே தீர்த்து வைத்தான், அவன் தேவசேனாதிபதியாக ஆனான். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மலையில் நடந்திருக்கின்றன. எம்பெருமான் பலருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கான். தயைன்னு சொல்லக்கூடிய வசந்த குணம் மட்டும் இல்ல, அந்த குணத்தினுடைய பிரயோஜனமான சேஷ்டிதங்களையும் உடையவன் இவன். கண்ணன் அப்படின்னா ஞானத்தை தரக்கூடியவன், அறிவை தரக்கூடியவன் ஒரு அர்த்தமாம். இந்த திருவேங்கடமுடையானும் கூட நமக்கு எந்த ஞானத்தை தரவில்லை. எல்லோத்த காட்டிலும் பெரிய ஞானம் எது? எத்தை தின்றால் பித்தம் தெளியும், எவன் திருவடியை பிடித்து கொண்டால் நமக்கு வந்து சம்சாரம் இடுப்பளவு, அந்த ஒசந்த ஞானத்தையே எந்நேரமும் காட்டிக்கொண்டு பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு தெரிவு சொல்றானே சுலபமா, இதுக்கு மேல என்ன ஞானத்தை நமக்கு இவன் தந்துவிட முடியும்? ஆகையினாலே ஞானத்தை அளிக்கக்கூடிய ஞான பிரதனாக இந்த எம்பெருமான் விளங்குகிறான். சொந்த அனுபவம்னு பார்த்தால் எம்பெருமானுக்கு எத்தனையோ அவதாரங்கள் உண்டு. ராமன், கண்ணன், ருசும்மன், வராகன், வாமனன், திருவிக்கிரமன், எவ்வளவு அவதாரங்கள் பார்க்கிறோம். எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் எந்த அவதாரத்துக்கு ரசிகால் அதிகம், எந்த அவதாரத்துக்கு ஃபேன்ஸ் அதிகம்? குழந்தையோ பெரியவாளோ எல்லோருக்கும் யார பிடிக்கிறது? எல்லோருக்கும் கண்ணனைத்தான் பிடிக்கிறது. லோகத்திலே கண்ணன் அப்படின்னா ஆசைப்படாதவா, கண்ணன் அப்படின்னா கைகூப்பாதவா, கண்ணன் அப்படின்னா ஒரு பக்தி வராதவா, கண்ணனுடைய கதைகள் லீலைகள் அப்படின்னா கண்ணில் ஜலத்தை விடாதவான்னு ஒருத்தரையும் பார்க்க முடியாது. எத்தனை பெருமாளை சேவித்தாலும் கண்ணன் அப்படின்னாவே நம்ம சொந்த பிள்ளையாட்டம் தான். அதே மாதிரி விபவாவதாரங்கள்ல எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் கண்ணன் அப்படின்னா எப்படி வந்து நம்முடைய மனசுல எல்லாம் கொள்ளை கொண்டானோ, அந்த மாதிரி இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலே எத்தனை பெருமாள்கள் இருந்தாலும் எல்லோருடைய மனசையும் கொள்ளை கொண்டவனாக திகழ்பவன் இந்த திருவேங்கடமுடையான் ஒருத்தன் தான். ஸ்ரீ வைஷ்ணவர்கள், 108 திவதேசம்னு சொல்றோம், ஸ்வயம்யுக்த க்ஷேத்திரங்கள்னு சொல்றோம், புராண ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள்,
அவாவா ஆச்சாரியால் திருமாளிகையில எழுந்தருள் இருக்கிற பெருமாள்கள், அவாவா ஆத்து பெருமாள், எத்தனையோ பெருமாள் நாம் எல்லாம் சேவிக்கிறோம். என்னதான் எத்தனை பெருமாளையும் சேவித்தாலும் லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெருமாள் அப்படின்னாவே ஞாபகம் வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தா இந்த எம்பெருமான் தான். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இவனை சேவிக்கிறதுக்கு வரா அப்படின்றத வச்சே இதை தெரிஞ்சுக்கலாம். விபவாவதாரத்திலே நிறைய ஃபேன்ஸ் வச்சுட்டு இருந்தவன் கண்ணன், அர்ச்சாவதாரத்திலே இந்த சீனிவாசன், அதனால் இவனும் கண்ணன். இத நமக்கெல்லாம் இவன் கண்ணன் தான் அப்படின்னு உணர்த்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது மலையில. வருஷத்துல 12 மாசமும், இந்த 12 மாசத்துல தனுர் மாசம் தவிர 11 மாசமும் ராத்திரியில சயனிச்சுக்கிறது யார் அப்படின்னா, ஒரு ஊஞ்சல்ல சேஷ பரியங்கம், ஒரு சின்ன பாம்பு படுக்கையில வெள்ளியால பண்ணப்பட்ட மூர்த்தி போக ஸ்ரீனிவாசன்னுட்டு மணவாள பெருமாள், அவர் தான் சயனிச்சுக்கிறார் நித்தியம். ராத்திரி அவர் தான் ஏகாந்த சேவையின் போது சயனித்துக்கிறார். கார்த்தால சுப்பிரபாதத்துல அவர் தான் எழுப்புறார். அவருக்கு தான் ஆகாச கங்கா தீர்த்தத்தால திருமஞ்சனம். ஆனால் தனுர் மாசம் ஒரு மாசம் மட்டும் அந்த எம்பெருமான் சயனத்துக்கு எழுந்தருள்வதில்லை. அவனுக்கு பதிலாக கண்ணன் தான் எழுந்தருள் இருப்பான் தனுர் மாசம் முழுக்க அந்த சேஷ பரியங்கத்திலே. மார்கழி மாசம் 30 நாளும் கண்ணனுக்குத்தான் ஏகாந்த சேவை, அவனுக்குத்தான் சுப்பிரபாதம் திருமஞ்சனம் எல்லாம். அதனால அந்த கண்ணன் தான் இந்த திருவேங்கடமுடையான்னு இந்த அர்ச்சாவதாரத்தின் மூலமாகவும் எம்பெருமான் நமக்கு உணர்த்துகிறான். இப்படி பலவிதமான அனுபவத்தினாலே இன்னும் நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டு போகலாம், அனுபவிக்கலாம். நல்ல மகான்களுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் கூட தோணும். நம்முடைய அல்ப புத்திக்கு எட்டிய வரைக்கும் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை சேவித்து அனுபவத்தினாலே தத்துவித்தன் எத்தையோ தெரிஞ்ச வரைக்கும் இங்க கண்ணன் தான் திருவேங்கடமுடையான் அப்படின்றதுக்கான ஒரு அனுபவத்தை பாகவதர்களிடத்திலே விஞ்ஞாபிப்பதற்கு பிராப்தமானது. கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. மறுபடியும் நாளைக்கு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்புன்றதிலிருந்து தொடரலாம். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய், நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய், இனி நான் உன்னை என்றும் விடேனே. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.